தேவர் மகன் படத்தின் இரண்டாம் பாகத்தை கமல் விரைவில் எடுக்கப் போவதாக செய்திகள் வெளியாகி உள்ளன. இப்படத்தில் கமலுடன் சூர்யா, விஜய் சேதுபதி ஆகியோர் நடிக்க இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. 4 வருட காத்திருப்புக்கு பிறகு உலக நாயகனுக்கு நியூ என்ட்ரியாக விக்ரம் அமைந்தது. இந்த படத்தை மாஸ்டர் படத்தை இயக்கிய லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருந்தார். இவர்களது காம்போ பாக்ஸ் ஆபீஸில் புதிய சாதனை தொட்டது மற்றும் படம் கமல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அதிக வசூல் செய்த படங்களில் ஒன்றாக மாறியுள்ளது. கமல், விஜய் சேதுபதி, ஃபகத் பாசில் மற்றும் சூர்யா ஆகியோர் இதில் மெய்சிலிருக்க வைக்கும் நடிப்பை கொடுத்திருந்தனர். விக்ரம் ஒரு மல்டி ஸ்டார் படமாக ரசிகர்களை குஷிப்படுத்தி வருகிறது. படத்தில் மற்ற முன்னணி நட்சத்திரங்களும் உள்ளனர். விக்ரம் வெற்றியை அடுத்து கமலின் அடுத்த படத்தை மலையாள இயக்குனர் மகேஷ் நாராயணன் இயக்குவார் என்றும் ஜூலை இறுதியில் படப்பிடிப்பு தொடங்கும் என்றும் ஏற்கனவே தகவல் பரவி வருகிறது. நம்பகமான ஆதாரங்களின்படி இதில் கமல், விஜய் சேதுபதி மற்றும் ஃபகத் ஃபாசில் மற்றும் ஒரு பெரிய ஹீரோவை கொண்ட மற்றொரு பெரிய மல்டி ஸ்டார் படமாக இது இருக்க போகிறது. கமலின் 233வது படத்தில் மிக முக்கிய வேடத்தில் நடிக்கப் போவது நடிகர் சூர்யா என்று சொல்லப்படுகிறது. இந்த திட்டம் கமலின் கிளாசிக் ஹிட்டான தேவர் மகன் படத்தின் இரண்டாம் பாகம் என்று சொல்லப்படுகிறது. கமலின் மகனாக சூர்யாவும் நாசரின் மகனாக விஜய் சேதுபதியும் நடிப்பார்கள் என தெரிகிறது. விக்ரம் படத்திற்கு முன்பு இந்த திட்டத்தில் விஜய் சேதுபதி ஒப்பந்தம் செய்யப்பட்டிருப்பதாகவும் ஆனால் இப்பொழுது சில மாற்றங்கள் செய்யப்படலாம் என்றும் சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எது எப்படியோ நிச்சயம் தேவர் மகன் படத்தின் இரண்டாம் பாகம் வெளியாவது உறுதி என்று சொல்லப்படுகிறது. சரி நண்பர்கள், இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.